ஹலோ மை டே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான ஒரு குட் நியூஸ் விட்டு ஆரம்பிச்சுக்கலாம். கௌதமியை பேசிட்டு இருக்கேன். என்ன கௌதமியை ப்ரோ, கொஞ்சம் வீடியோவே காணும், இப்போ இப்போ தான் வரங்க போல அப்படின்னு கேப்பீங்க. ஸோ இம்பார்ட்டன் வீடியோ தான் இருக்கான்னு கேப்பீங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன் வீடியோ தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஆனால் பொதுமக்கள் அண்ட் பேரண்ட்ஸு, ஸோ வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் பேட் நியூஸ் தான். ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரடங்கு, ஸோ லாக்டவுன், ஆன்லைன் கிளாஸஸ், அதை பற்றி பார்க்க வரோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்க்க வரைய சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பில்லைக்கு நல்லா பேச பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாத்திய பொருட்கள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா சென்னையில் போய்னா கிட்டத்தட்ட 7 கல்லூரிகளுக்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா கொரோனா பற்றி போய் அவ்வளோ ஹெச்ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸையும் காலேஜஸ் பண்ணி ஹெச்ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ சில பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்லைன் கிளாஸ் தான் எங்களுக்கு வேணாம், ஸோ எங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸே போதும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் மாஸ்க் போட்டு நீங்கள் சேஃபாக தான் எங்களால் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ திரும்பி இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்தால் எங்களால் ரொம்ப கஷ்டம், படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு எல்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பி சேஃபாக இருங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்தால் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ஆனால் பொதுமக்கள் நினச்சிப்பாங்க. ஸோ வேலை வாய்ப்பு இருக்காது, காசு பின் ரொம்ப செலவாகும். ஸோ அதான் சொல்கிறேன், ஸோ பார்த்து சேஃபாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் கட்டாயம் ஆன்லைன் கிளாஸ் வர சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கனா தமிழகத்தில் பார்த்தீங்கனா கிட்டத்தட்ட கேசஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரைஸ் ஆகிடுது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கனா 2000 கேசஸ் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பெடிஷன் பார்த்தீங்கன்னா 10,000 தாண்டும் ஒரு பெடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போகுதுன்னு தெரியல. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க, என்ன இருந்தாலும் உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துணும், பி சேஃபாக இருங்க. ஓகேங்களா? அப்போ இன்னொரு பிரேக்கிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஸோ ராதாகிருஷ்ணனோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை போயிருக்காரு. அந்த ஆலோசனை முடிவு படி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேஸ் நடக்குமா இல்லை ஆஃப்லைன் கேஸ் தானே பார்த்தீங்கன்னா முடிவுகள் வரும். இந்த முடிவில் வேணா நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவோம். தெரிஞ்சுக்கோ மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நல்லா பேசுவீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் அதில் உங்களுக்கு டக்குன்னு மாதிரி இருக்கும். ஓகே, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.